உயிருடைய தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தாயகத்திலிருந்து சுயாதீன உடவியலாளர் இராமதரால் இணைந்து இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான அங்குள்ள நிலைமைகளை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். சற்று முன்னதாக நாங்கள் தெற்கிலங்கையில் அரசு தலைவருக்கான வேட்பாளர்களுடைய நிலைமைகள் தொடர்பாக இங்கே விரிவாக உயிருடைய தமிழ் அன்பர்களுக்கு எடுத்து வந்திருந்தார். இப்பொழுது நாங்கள் பொது வேட்பாளர் தொடர்பான நிலைமையை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். மீண்டும் ஒரு வணக்கம் இராமதரம். வணக்கம். தெற்கிலங்கையில் உள்ள நிலைமைகளை நீங்கள் தெளிவாக தந்திருந்தீர்கள். இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக கூட்டங்கள் நடைபெற்றது, அங்கே நிறைய குடிசார் அமைப்புகள் இணைந்து செயல்படுவது தொடர்பான விடயங்களை நீங்கள் தந்திருந்தீர்கள். இந்த பொது சபையில் 87 சிவில் சமூக அமைப்புகள், குடிசார் அமைப்புகள் இணைந்து சரியாக கூட்டங்களை நடத்தி நல்ல முயற்சி ஒன்று எடுக்கப்படுகின்றது, முன்னேற்றம் காணப்படுவதாக கடந்த வாரம் நாங்கள் உரையாடும் பொழுது நீங்கள் கூறியிருந்தீர்கள். இப்பொழுது என்ன நிலைமை இருக்கின்றது? இப்போ தெற்கிலங்கையில் இவ்வளவு பரபரப்பாக இருக்கின்ற நேரத்தில் தமிழர் தாயகத்தில் எவ்வாறு இந்த தமிழ் பொது வேட்பாளர்களுடைய நிலைமை இருக்கிறது? நிச்சயமான இவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மக்கள் பொதுச்சபை அரசியல் தரப்பு கலந்த ஒரு பிரகடனம் ஒன்று இவர்கள் கையெழுத்திட்டு இருந்தார்கள். ஏழு அரசியல் தமிழ் தேசிய பரப்புலிங்கிற ஏழு கட்சிகள் அதே போன்று இவர்கள் அவர்கள் அதற்கு பின்னதாக முதலாவதாக ஒன்று கூடியிருந்தார்கள். ஒன்று கூடி ஒரு பல உபகுழுக்களை அமைத்து இந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான விடயங்களை கையாளுவது தொடர்பாக அவர்கள் முடிவெடுத்திருந்தார்கள். அவர்கள் முடிவெடுத்திருக்கின்ற அந்த தருணத்தில் தான் இப்படியான ஒரு அரசு தலைவருக்கான ஒரு தேர்தல் அந்த விடயங்கள் வந்தது. ஆகவே இவர்கள் அடுத்த கட்டம் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை என்றால் அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உபகுழுக்களை நியமித்து அதிலே பிரதிநிதிகளை நியமித்து அவர்கள் ஊடாக ஒரு ஆலோசனைகளை நடத்தி அதன் மூலமாக ஒரு முடிவுகளை கருத்தொருமித்து ஒரு முடிவுகளை எடுப்பதாகத்தான் இவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அந்த வகையிலே அவர்கள் அப்படியான ஒரு பணிகளிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இப்போ இதுவரை அவர்கள் உத்தியோகபூர்வமாக இப்போ நேற்றைய தினம் அப்படியான ஒரு முடிவு ஒன்று வருவதாக எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது தமிழ் பொது வேட்பாளர் என்றால் நாட்கள் நெருங்கிவிட்டது, தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டு விட்டது. தென்னிலங்கை நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தென்னிலங்கை மிக பெரும் பரபரப்புக்குள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய தமிழ் மக்களிடையேயும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அவதானிப்பை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தென்னிலங்கை அரசியல் மாற்றங்கள், அந்த கள நிலவரங்கள், அந்த வேட்பாளர்கள் தொடர்பான நகர்வுகள், அது எங்களுடைய மக்களிடையே செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கின்றன. அது எங்களுடைய மக்களை முழுமையாக வியாபிப்பதற்கு முன்னர் நாங்கள் வேட்பாளர்களை அறிவித்து நாங்களும் அதை சமாந்தரமாக அதில் ஓடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் வடக்கு தெற்காக, அதாவது வடக்கு தெற்கு வந்து வேறு வேறான ஒரு திசையிலே நாங்கள் பயணிக்கின்றோம் என்பதை காட்ட முடியும். இல்லாட்டி எங்களுடைய மக்களும் ஏன்னா எங்களுடைய நாளாந்த செய்திகள் இந்த தென்னிலங்கை நகர்வுகளை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த புதுப்பித்தலுக்குள் எங்களுடைய மக்கள் உள்வாங்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு நீண்ட காலத்துக்கு நாங்கள் அவர்களை அந்த தென்னிலங்கை அரசியலோடு உறவாட விடுவோமாக இருந்தால் சடுதியாக அதிலிருந்து தமிழ் பொது வேட்பாளர் நோக்கி எங்களுடைய மக்களை உடனடியாக திருப்பி கொண்டு வருவது என்பது மிக ஒரு கடினமான விடயமாக இருக்கும். ஆகவே ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் இவர்தான் வேட்பாளர், இதான் அடுத்த கட்டம், இதான் எங்களுடைய கொள்கை என்ற விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் உடனடியாகவே மக்கள் மன்றத்தில் வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதற்கான உபகுழுக்கள், அதாவது அந்த தேர்தல் விஞ்ஞாபனம், அந்த பொது வேட்பாளர் யார் என்றதுக்கு ஒரு உபகுழுவும், அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கம், அந்த பணிகள் இடம்பெற்று வருவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய தினம் இந்த விடயங்கள் தொடர்பான ஒரு அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரை அப்படியான தகவல்கள் எதுவும் இல்லை. நிச்சயமாக அந்த விடயங்கள் வருகின்ற போது நாங்கள் உடனடியாக எங்களுடைய உறவுகளுக்கு கொண்டு வருவோம். கூட்டம் கூடி உப குழுக்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது ஒரு சரியாக திட்டம் வகுக்கிறார்கள் என்பதை முதல் தடவையாக நான் பார்க்கிறேன். தமிழர் தரப்பில் குழுக்களை அமைக்க வேண்டும், அவர்களிடம் பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் திட்டம் போட்டிருக்கிறார்கள் தெரிகின்றது. சரி, இந்த சூழலில் எவ்வாறு யாரை இந்த பொது வேட்பாளராக களமிறக்குவதென்று ஏதாவது முடிவெடுத்திருக்கிறார்களா? நிச்சயமாக அங்கே சிலரை தெரிவு செய்திருப்பார்கள், ஒரு பட்டியல் போட்டிருப்பார்கள், அவர்கள் தொடர்பாக சரியாக ஆராய்ந்து பார்த்திருப்பார்கள், யார் இதுக்கு பொருத்தமானவர்கள் என்று நிச்சயமாக இது தொடர்பாக தங்களுடைய தேடுதலை நடத்தியிருப்பார்கள். என்ன முடிவெடுத்தார்கள், யார் பட்டியலில் இருக்கிறார்கள் என்ற விடயங்களை கூறுங்கள். நிச்சயமாக வருகின்ற ஏதோ ஒன்று இல்லாமல் இருக்காது. வருகின்ற தகவல்களின் அடிப்படையில் ஆரம்ப கட்டத்திலே கட்சி தலைவர்களை வேட்பாளர்களாக நியமித்தால் என்ன என்கின்ற ஒரு கலந்த ஆலோசனை நடைபெற்றது. இதன் அடிப்படை தான் நாங்கள் கடந்த சில நிகழ்ச்சிகளுக்கு முன்னர் மாவை சேனாதி ராஜாவை வேட்பாளராக கொண்டு வந்து தமிழரசு கட்சியினுடைய ஆதரவை இதுக்கு மடைமாற்றலாம் என்ற வகையிலே ஒரு திட்டமிட்டிருந்த விடயத்தை நாங்கள் கூறியிருந்தோம். அந்த வகையிலே ஒரு கட்சி தலைவர்கள் எல்லோருடைய பெயர்களும் இதிலே பரிசீலிக்கப்பட்டது. ஆனால் அது அந்த ஆலோசனை முடிவிலே அந்த விடயங்கள் கைவிடப்பட்டதாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக ஒரு சிவில் சமூக அடிப்படையிலே மக்கள் மத்தியிலே ஒரு செல்வாக்கு பெற்றவர்களாக ஒரு கணிசமானவர்கள் அதை உள்ளாங்கப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருந்தது. அதிலே கிழக்கு மாகாணத்திலே கடந்த கிழக்கு மாகாண ஆட்சியிலே கல்வி அமைச்சராக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக கல்வி அமைச்சராக இருந்த தண்டாயுதபாணி என்பவரும்
பொது வேட்பாளர் பட்டியலிலே பரிசீலனையில் இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று நான் நினைக்கின்றேன், தமிழ் மக்கள் பேரவையினுடைய ஒரு இணைத்தலைவராக இருந்த வசந்தராயன், அம்பாறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் மக்கள் பேரவையினுடைய அந்த இணைத்தலைவர்களில் ஒருவராக இருந்த வசந்தராயன் அவர்களும் இந்த பொது வேட்பாளர் தெரிவிலே இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று ஒரு மட்டக்களப்பை சேர்ந்த ஒரு முன்னாள் நீதிபதி ஒருவர், பெண் நீதிபதி நான் நினைக்கிறேன், சந்திரமதி ஏதோ ஒரு பேர் என்று நினைக்கின்றேன், அவரும் இந்த பட்டியலில் இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஏனால் அந்த கிழக்கு மாகாணம் என்ற வகையிலே நாங்கள் ஆரம்பத்திலே இவர்கள் அந்த கிழக்கு புறக்கணிக்கப்படுகின்றது, ஒரு குறியீடாக கிழக்கை நிறுத்த வேண்டும், பெண் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று பல தாக்கம் செலுத்தப்பட்டது அந்த கருத்தாடல்களிலே. ஆக அதனுடைய பிரதிபலிப்பாக அந்த கிழக்கு மாகாணத்திலே இருப்பவர்களிலே இப்படியான முகங்கள் அதிலே உள்வாங்கப்பட்டிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போன்று தந்தை செல்வாவினுடைய மருமகள் என்று சொல்லப்படுகின்றது, அதாவது சந்திரகாசன் அவருடைய மனைவியும் திருமதி சந்திரகாசனும் இதிலே ஒருவராக ஆலோசிக்கப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று சசிகலா ரவிராஜ், மாமனிதர் ரவிராஜ் அவர்களுடைய மனைவி, கடந்த அவருடைய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை அடித்து பறித்துத்தான் எங்களுடைய சுத்துமாத்து சுமந்திரன் அவர்கள் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக பலம் வந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே எங்களுடைய மக்களுக்கு தெரியும் சசிகலா ரவிராஜ் எப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறைகளுக்கும் அதிகாரங்களுக்கும் கட்சியினுடைய இப்படியான ஒரு பல நெருக்கடிகளை அவர் முகம் கொடுத்தார். ஆனால் எதுக்குமே சளைக்காமல் ஒரு மக்களுக்காக நேர்மையாக நின்று அவர் இந்த தோல்வியை, அதாவது இந்த அரசியல் பழிவாங்கலுக்கு அவர் முகம் கொடுத்திருக்கின்றார். அவரும் இந்த வேட்பாளர் பட்டியலில் ஒருவராக இருப்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றார். சசிகலா ரவிராஜ் அவர்களும் இந்த பட்டியலில் ஒருவராக இருக்கின்றார். இப்படியாக பலர் இந்த பரிசீலனையிலே இருக்கின்றார்கள். இதிலே யாரை இவர்கள் முடிவெடுக்க போகின்றார்கள் என்று தெரியவில்லை. இதிலே ஒரு கணிசமானவர்கள் பெண்கள் தான் இதிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்றால் உண்மையிலே ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பாக எதிர்காலத்தில் இதிலே கட்சி தலைவர்களுடைய பெயர்கள் இதிலே கைவிடப்பட்டதற்கான காரணம் இந்த இவர்களுடைய உபகுழுவிலே இவர்கள் ஒரு ஒரு நிபந்தனை ஒன்றை வைத்திருக்கின்றார்கள். தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுபவர் எதிர்வரும் தேர்தல்களிலே போட்டியிட முடியாது. அதாவது அது எதிர்வரும் தேர்தல்களிலா இல்லை எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மட்டுமா என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. ஆனால் எதிர்வரும் தேர்தல்களில் அவர்கள் போட்டியிட முடியாது என்றால் எல்லோருமே அடுத்த சந்தர்ப்பம் கிடைத்தால் எம்பியாகி கோடிகளை சுவீகரிக்க வேண்டும், அதாவது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் இந்த 15 ஆண்டுகளில் எங்களுடைய மக்களுக்கு அவர்கள் இப்படியான நிலைமையை கொண்டு வந்து விட்டிருக்க மாட்டார்கள். ஆகவே இனிமேலும் அவர்கள் அந்த இலக்கு நோக்கி செயல்படுவார்கள் நாங்கள் நம்ப முடியாது. ஆகவே அந்த பழகிய தோஷத்துக்காக பழக்க தோஷத்திலே மீளவும் கோடிகளுக்காக கைகளை உயர்த்தி இல்லை திரைமறைவிலே அவர்களோடு உடன்படிக்கைகளை செய்து கொண்டு கோடிகளை சுவீகரிப்பதற்கு இவர்கள் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாவதற்கு எல்லோருமே பகீரத பிரியத்தனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அதனால் பொது வேட்பாளர் என்ற விடயம் என்னால் இப்ப இதிலே யாராவது துணிந்து சொல்லியிருந்தால் நாங்கள் நிச்சயமாக வரவேற்க முடியும், பரவாயில்லை, நான் அரசியல் துறவரம் செய்து கொண்டு தமிழ் மக்களுக்காக இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்த தயாராக இருக்கின்றேன் என்று எவருமே கூறவில்லை. அந்த நிபந்தனை காரணமாக அந்த விடயம் கைவிடப்பட்டது. ஆகவே அந்த நிபந்தனையின் காரணமாகத்தான் அரசியல் தரப்பினருடைய பங்கு பெற்றுதல் இந்த பொது வேட்பாளர் விடயத்திலிருந்து தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது ஒரு வகையிலே எங்களுக்கு நன்மையாகவும் இருக்கும். இப்படியான ஒரு நிபந்தனை இருக்கின்ற காரணத்தை அவர்களை இந்த களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது. ஆனால் இது ஒவ்வொருவரையும் ஒரு சுய பரிசோதனை, ஒரு தங்கத்தை தீயிலே புடம் போடுவதை போன்று, இலங்கையிலிருந்து சீதையை மீட்டு ராமர் கொண்டு வந்து அவருடைய கன்னித்தன்மை என்பதற்காக ஒரு தீக்குழியிலே இறங்க வைத்து அந்த விடயம், அதே போன்று இவர்களை நாங்கள் ஒரு பரிசோதித்து பார்ப்பது மக்களுக்காக இவர்கள் இருக்கின்றார்களா இல்லையா என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்கான ஒரு அளவுகோலாக கூட இந்த விடயம் அமைந்திருக்கின்றது என்பதை பொதுமக்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கான ஒரு இனம் சார்ந்த ஒரு முன்னெடுப்பிலே தங்களை முன்னிறுத்துவதற்கு தங்களுடைய எதிர்கால அரசியல் சார்ந்து இவர்கள் பின்னடித்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை மறக்காமல் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த முறை வாக்கு கேட்டு வருகின்ற போது இந்த கட்சி தலைவர்களை, இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர்களை எல்லாம் நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இப்போது ஏனையவர்கள் இதிலே வந்திருக்கின்றார்கள். இதில் சசிகலா ரவிராஜ் அவர்களும் நான் நினைக்கிறேன் இந்த விடயத்திலே உடன்பட்டிருக்கின்றார். அதாவது தான் தமிழ் பொது வேட்பாளராக நின்று இதிலே போட்டியிடுவதாக இருந்தால் நான் அடுத்த தேர்தலிலே களமுறங்காது இருப்பதற்கு அவர் சம்மதி என்றால் அதை முதல் ஏற்றுக்கொண்டால்தான் இந்த வேட்பாளர் பட்டியலுக்குள் இவர்கள் வர முடியும். ஆகவே இந்த பரிசீலனைக்குள் இவர்கள் வந்திருக்கின்ற அடிப்படையே அவர்கள் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு சம்மதம் தெரிவித்ததன் அடிப்படையில் தான் இவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று நம்பக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இப்போது இதிலே இந்த இவர்கள் தான் இதிலே கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். என்னுடைய ஒரு அவதானிப்பிலே சசிகலா ரவிராஜ் அவர்கள்
இப்போ நாங்கள் இப்போ என்னுடைய ஒரு நிலைப்பாடு, நாங்கள் ஒரு இனம் சார்ந்து ஒரு தெளிவான கொள்கையோடு நேர்மையாக பயணிப்போமாக இருந்தால், ஒரு கடமைக்காக கிழக்கு மாகாணத்திலே ஒருவரை நிறுத்த வேண்டும், ஒரு பெண் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்ற சம்பிரதாய பூர்வமான விடயங்களுக்குள் நாங்கள் எங்களை சிறைப்படுத்த தேவையில்லை. எங்களுடைய முன்னெடுப்பிலே பலகீனங்கள் இருந்தால்தான் அந்த இப்படியான ஒரு திருப்திப்படுத்தல்களின் ஊடாகத்தான் கிழக்கை தக்க வைக்க முடியும் என்ற கையறிஞ்சமையினுடைய வெளிப்பாடாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். நாங்கள் நேர்மையாக இருந்து தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் கூட அவர் உலகத்தமிழர்கள் ஈழத்தமிழர்களை கடந்து உலகத்தமிழர்களுக்கான ஒரு போராட்டத்தை அவர் முன்னெடுக்கின்றார் என்பதை அவர் செயல்பாட்டு ரீதியாக நிரூபித்தார். ஆக இதனால் கிழக்கை தக்க வைக்க வேண்டும், இல்லை இந்த மாவட்டத்தை தக்க வைக்க வேண்டும், இல்லை இந்த சமூகத்தை தக்க வைக்க வேண்டும், அதுக்காக இவர்களை எல்லாம் நான் என்னுடைய பக்கத்திலே ஒரு உபதலைவர்களாக, இல்லை இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் துணை முதலமைச்சர் என்ற பதவி உருவாக்கப்படுகின்றது, அதே போன்று அவரும் ஏதாவது பதவிகளை உருவாக்கி விட்டு எல்லோரையுமே பக்கத்திலே அழகு பார்த்து விட்டு எல்லோருமே திருப்திப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் அப்படி அவர் செய்யவில்லை. ஏன்னா அதில் நேர்மை இருந்தது. அது அந்த 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 மக்களுடைய ஒரு இன விடுதலைக்காக தங்களையே ஆகுதியாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தியாகம், அந்த அவர்கள் செயல்பாட்டு ரீதியாக அந்த தியாக உணர்வை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள், சாக துணிந்தார்கள், தங்களுடைய உயிரையே அந்த இலட்சியத்துக்காக கொடுக்க தயாரானார்கள். அப்படியாக ஒரு தியாக அரசியலிலே நாங்கள் இருப்போமாக இருந்தால், இப்படியாக நாங்கள் ஒரு குறியீடாக கிழக்கு மாகாணத்தை கொடுக்க வேண்டால், ஒரு அந்த ஒன்று நாங்கள் கட்டமைப்பு ரீதியாக பலமாக இருக்க வேண்டும், அதாவது நபர்கள் முக்கியம் இல்லை, கட்டமைப்பிடம் பலமாக இருக்கின்ற வடக்கு கிழக்கு மக்களை குறைந்தது ஒரு 70-80% வடக்கு கிழக்கில் இருக்கிற எங்களுடைய உறவுகளை அந்த இலக்கு நோக்கி நாங்கள் அணிதிரட்டக்கூடிய அளவுக்கு கட்சி சமூக ரீதியான கட்டமைப்புகளோடு நாங்கள் பலமாக நிற்கின்றோம் என்ற தைரியத்திலே நிற்போமாக இருந்தால் நாங்கள் யாரையும் வேட்பாளராக தெரிவு செய்ய முடியும், அந்த விசப்பரிச்சையிலே நாங்கள் களமிறங்க முடியும். ஆனால் அப்படி இல்லை என்று சொன்னால் இருக்கிறதுலே எது நல்ல தெரிவு என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி தெரிவிலே நாங்கள் வருகின்ற போது இந்த விடயங்கள், இந்த குறியீட்டு விஷயங்கள் என்கின்ற விடயங்களை நாங்கள் பரிசீலிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்போது இவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார்கள். இந்த முடிவிலே சசிகலா ரவிராஜ் அவர்களுடைய தெரிவு என்பது என்னுடைய ஒரு அவதானிப்பிலே, என்னுடைய அனுபவத்திலே அவர் ஒரு மிக சிறந்த தெரிவாக இருப்பார் என்று சொன்னால், ஒரு இதிலே பெரும்பாலானவர்கள் இதிலே வேட்பாளர்களாக பரிசீலனையில் இருப்பவர்கள், நாங்கள் மக்கள் மத்தியிலே இவர்கள் யார் என்பதை ஒவ்வொருவருக்கும் எடுத்து எம்பித்தான் அவர்களை விளங்கப்படுத்த வேண்டியிருக்கின்றது. ஆனால் சசிகலா ரவிராஜ் யார் என்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தல், 2020 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களுக்குமே ஒரு அறிமுகம் கிடைத்திருக்கின்றது. அது எங்களுக்கு தேவை நிச்சயமாக. அதே நேரத்திலே ஒரு அரசியல் பழிவாங்கல் மூலமாக ஒரு பாதிக்கப்பட்டவர் என்ற ஒரு அனுதாபம் இருக்கின்றது. மாமனிதர் ரவிராஜ் அவர்களுடைய அந்த தியாக அரசியலுடைய தொடர்ச்சியை சசிகலா ரவிராஜ் அவர்கள் மூலமாக மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நன்மை பக்கம் இருக்கின்றது. ஆகவே அந்த மாமனிதர் ரவிராஜ் அவர்களுடைய பாதையிலே தொடர்ந்து அரசியல் ரீதியாக தமிழ் மக்களுக்கு தன்னாலான சேவைகளை வழங்குவதற்கு அவர் முன் வந்திருக்கின்றார் என்பார். அந்த தியாக அரசியலுடைய தொடர்ச்சியாக அவரை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் ஒரு பெண், ஒரு பாதிக்கப்பட்டவர், உண்மையிலே ஒரு பெண்ணாக இருந்தோம், அவருக்கு அந்த நீண்டகால அரசியல் பாரம்பரியம் இல்லை, கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக வலிந்து அவர் இந்த அரசியலுக்குள் கொண்டு வரப்பட்டவர். அப்படி வலிந்து அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டு அவர் இவ்வாறாக ஒரு ஆணாதிக்கம் கொண்ட இந்த அரசியல் சக்திகளினால் அவர் மிக மானபங்கப்படுத்தப்பட்டு மிக ஒரு மிக உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் அவர்கள் பல்வேறு சித்திரவதைகளை அனுபவித்திருக்கின்றார்கள் அந்த 2020 அந்த தேர்தலிலே. ஆக இவை அனைத்துமே ஒரு எதற்குமே சளைக்காமல் அவர் நினைத்திருந்தால் சுமந்திரம் தரப்பினர் பல்வேறு சமரச முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அந்த அந்த நேரத்திலும் அதுக்கு பின்னரும், அதற்கெல்லாம் அவர் இணங்கி போயிருந்தால் இன்று அவருடைய நிலைமையே வேறு விதமாக இருந்திருக்கும். ஆகவே அவர்கள் அந்த அடக்குமுறைகளுக்கு அஞ்சவில்லை. அந்த கட்சி நெருக்கடிகளுக்கும் ஒரு ஆணாதிக்க நெருக்கடிகளுக்கும் அவர்கள் அவர்கள் இரையாகவில்லை. இன்றும் அவர்கள் தொடர்ந்தும் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது இனத்துக்காக அரசியல் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த விடயங்களில் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது உண்மையில சசிகலா ரவிராஜ் அவர்கள் மிக பொருத்தமாக இருப்பார். அதாவது மக்களுடைய ஒரு அறிமுகம் இருக்கின்றது, ஒரு ஜன வசியம் இருக்கின்றது, ஒரு கொள்கைக்காக உறுதியாக நிற்கக்கூடிய தன்மை இருக்கின்றது, தியாக அரசியலுடைய தொடர்ச்சி இருக்கின்றது. ஆகவே இவர்கள் உண்மையில இந்த விடயங்கள் எல்லாம் அவர்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள் தெரியாது. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் எப்படி இருக்க வேண்டும், அதை எந்த திசையிலே கொண்டு செல்லப்பட வேண்டும், எப்படியாக நகர்வுகள் இருக்க வேண்டும் என்ற வகையில மிக ஆழமான ஒரு புரிதலோடு இருந்த எங்களுடைய பார்வையிலே இவர்களுடைய பரிசீலனையில் இருப்பவர்களிலே சசிகலா ரவிராஜ் அவர்கள் மிக சிறந்த தெரிவாக இருக்கும் என்பதை நிச்சயமாக என்னுடைய அனுபவத்திலே என்னால் கூற முடியும். இனி அவர்கள் என்ன முடிவெடுக்கின்றார்களோ, அவர்கள் அப்படியான ஒரு முடிவை எடுப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த பொது என்ன இப்போ தென்னிலங்கை இந்த சூறாவளிகளுக்கு மத்தியிலே நாங்கள் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளாகவே இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தை ஒரு
ஒரு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டுத்தீயாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு இன்னும் பலி சேர்க்கக்கூடிய ஒருவராக சசிகலா ரவிராஜ் அவர்கள் இருப்பார் என்பது என்னுடைய ஒரு நம்பிக்கை. நிச்சயமாக அவர்கள் உப குழுக்களை உருவாக்கி திட்டங்களை போடுகிறார்கள் என்றால் நல்லொரு முடிவு எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். அது மட்டுமில்லாமல் முடிவுகளை எடுக்கும் பொழுது ஒரு முதிர்ச்சியோடு, அரசியல் முதிர்ச்சியோடு இவற்றை ஏற்கக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் கூறியது போல் சசிகலாவை நீங்கள் கூறும்பொழுது தேர்தலில் அடுத்த தேர்தலில் பங்கெடுக்கக்கூடாது என்றால் அதை அவர் விரும்புவாரோ என்றதும் இன்னொரு கேள்வி இருக்கின்றது. அதை எப்படியோ அதை நாங்கள் அந்த விடயங்களுக்குள் அவர்கள் ஒரு இணங்கி வந்த அடிப்படையில் தான் அந்த பரிசீலனையிலே வந்திருக்கிறார். கட்சித் தலைவர்கள் அப்படியான விடயத்துக்கு அவர்கள் இணங்கவில்லை, அதனால் அவர்களை புறந்தள்ளிவிட்டு அடுத்த தெரிவிக்கு வந்திருக்கின்றார்கள். ஆக இவர்களுக்கும் அந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, ஏனால் அவர்களுடைய சம்மதம் இல்லாமல் அந்த பரிசீலனைக்குள் இவர்களுடைய பட்டியலை கொண்டு வந்திருக்க மாட்டார்கள். அவர் நிச்சயமாக அவர் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சுய அதாவது சொந்த ஒரு கட்சி அரசியலுக்குள் தான் வரமாட்டேன் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துத்தான் வந்திருக்கிறார். சம்மதம் தெரிவித்திருக்கின்றார் என்று நம்பலாம். சரி, இதே நேரத்தில் இப்போ இன்னும் ஒரு பெயரும் அதிகமாக பேசப்படுகின்றது. நீதிபதி இளஞ்செழியன் அவர்களுடைய பெயரும் கூட அதிகமாக அடிபடுகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? நிச்சயமாக நீதிபதி இளஞ்செழியன் அவர்களுடைய தெரிவு புலம்பெயர் தேசத்திலிருந்து ஒரு வேண்டுகோளாக பொதுமக்கள் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கு ஒரு வேண்டுகோளாக ஒரு ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதிலே உண்மையிலே அவருடைய பங்கு பெற்றுதல், அவருடைய அந்த நீதித்துறையிலே அவருடைய அனுபவம், அதன் நீதித்துறைக்குள்ளே இருந்து கொண்டு இதுவரை காலமும் ஒரு தமிழ் நீதிபதியாக இருந்து கொண்டு ஒரு கணிசமான இராணுவத்தினரை நீதிமன்றத்திலே கொண்டு வந்து நிறுத்தி அவர்களுக்கு எதிராக தண்டனை பெற்று கொடுத்த அந்த துணிச்சல், அதே நேரத்தில் இவரை ஒரு அதாவது கடற்படை தளபதி, ஏஆர் மார்ஷல் விமானப்படை தளபதி உள்ளிட்ட இராணுவ உயர் பதவியில் இருந்தவர்கள் நீதிபதி இளஞ்செழியனை தங்களுக்கு எதிரான ஒரு அச்சுறுத்தலான தரப்பாக அவர்கள் நேரடியாகவே வெளிப்படுத்தினர். அதாவது ஒரு நீதித்துறையில இருந்து கொண்டு ஒரு தங்களை நீதித்துறையினுடைய அந்த பொறிமுறைக்குள்ளாக தங்களை சிக்க வைக்கின்ற ஒரு நபராக அவர்கள் வெளிப்படையாகவே பார்த்து வந்தார்கள், எதிர்த்து வந்தார்கள். அவர் அந்த அடிப்படையில் அவர் ஒரு நீதித்துறைக்குள் இருந்து கொண்டு மிக ஒரு துணிச்சலாக ஒரு இந்த தமிழ் மக்களுக்கு உரிய ஒரு ஒரு நீதி நியாயத்தை கிடைக்க வேண்டும் என்று அவர் பல களங்களில் செயல்பட்டவர் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றது. அது உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய விடயம். ஆனால் அவர் இவ்வளவு தூரம் இதற்குள் வருவர் என்பது ஒரு ஒரு கேள்விக்குரிய விடயமாக இருக்கின்றது. நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் வந்து இதுக்குள்ள எப்படி, என்னால் அவர் ஏற்கனவே நீதித்துறையில இருக்கின்றார். ஒரு நீதித்துறையில இருப்பவர் இப்படியாக உண்மையிலே இந்த நாங்கள் குறிப்பிட்டதை போன்று இது பல மாதங்களுக்கு முன்னரே ஒரு இனம் சார்ந்த முன்னெடுப்பாக இந்த முன்னெடுப்பு முன்னெடுக்கப்பட்டு இந்த வாத பிரதிவாதங்கள் இந்த விமர்சனங்களை கடந்து இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயத்துக்காக தமிழ் மக்களுடைய அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு சூன்யமான நிலைக்கு சென்றிருக்கின்றது. இந்த அரசியலை மீட்டெடுக்க வேண்டும், தேசமாக தமிழர்களை ஒரு ஒரு புள்ளியிலே இணைக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துக்காக இப்படியாக அந்த இழுபறிகள் குழப்பங்கள் எல்லாம் இல்லாமல் நாங்கள் ஒரே முடிவிலே ஒரே திசையிலே நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே பயணித்திருந்தோமாக இருந்தால் இன்னும் நிறைய பேர் தமிழ் மக்களுக்காக தங்களுடைய எதிர்காலத்தை தியாகம் செய்து வருவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஒருவேளை அப்படியான ஒரு நிலைமை உருவாகி இருந்தால் நீதிபதி இளஞ்செழியன் அவர்களை அணுகியிருந்தால் கூட அவர் சலனம் இல்லாமல் அந்த முடிவுகளை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஏனால் இதிலே போட்டியிட்டு யாருமே ஜனாதிபதியாக வரப்போவதில்லை. தமிழ் மக்கள் சார்பாக தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை மீளவும் ஒரு மக்களாணை பெறுவதற்கான, மக்கள் ஆதரவு கோருவதற்கான ஒரு பொறிமுறையாக இந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழ் தரப்பு கையாளப் போகின்றது. ஆகவே இது ஒரு முயற்சி மட்டும்தான். இந்த முயற்சியினுடைய தொடர்ச்சி என்பது அது அரசியல் ரீதியாகத்தான் இருக்க போகின்றதை தவிர அதிலே ஜனாதிபதி வேட்பாளராக இருப்பவர்களுக்கான வகிபாகம் என்பது அதிலே இருக்காது. அவரும் ஒரு அங்கமாக பயணிக்க போகின்றார்களே தவிர நாங்கள்லாம் வேட்பாளராக நின்றோம், நாங்கள்லாம் தலைமை தாங்க வேண்டும், இல்லை நாங்கள் சொல்வதைத்தான் ஏனைய கேட்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை இதில் இருக்காது. அப்படி இருக்கின்ற போது இதில் பயணித்து தொடர்ந்து ஒரு அரசியல் ரீதியாகவோ இல்லை அந்த கட்டமைப்பு ரீதியாக செயல்படுவதா இல்லை மீளவும் தங்களுடைய வளமையான நிலைமைக்கு திரும்புவதா என்பது அவர்களை பொறுத்தது. ஆனால் இப்போதைய நிலைமையிலே நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் அவர்கள் புலம்பெயர் தமிழர்கள் என்ற தரப்பிலே சுட்டிக்காட்டப்படுகின்ற போதே அவர் இதற்கு இணங்கி வருவாரா தெரியாது. ஆனால் முயற்சித்து பார்க்கலாம், அவர் மிக சிறந்த தெரிவு, அவரை முயற்சித்து பார்க்கலாம் என்ற வகையிலே. ஏன்னால் இப்போ நாங்கள் குறிப்பிட்டதை போன்று நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் நிற்பாராக இருந்தால் நாங்கள் கொழும்பு மலையகம் வேறு தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகளை கூட ஒரு வகையிலே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அதாவது நாங்கள் அதற்காக நாங்கள் வேட்பாளர்களை தெரிவு செய்யக்கூடாது என்பது என்னுடைய நிலைப்பாடு. என்றால் நாங்கள் முதலிலே
தமிழ் மக்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை ஒரு புள்ளியில இணைக்கக்கூடியதாகத்தான் பறந்துபட்டு கால் வைக்கின்ற போது பல பின்னடைவுகளை நாங்கள் சந்திக்கிறோம். ஆனால் இளஞ்சலியன் என்று வருகின்ற போது, நீதிபதி இளஞ்சலியன் என்ற பார்வையிலே நாங்கள் பார்க்கின்ற போது, ஒரு ஒரு போனஸாக, ஒரு உபரியாக எங்களுக்கு மேலதிகமாக கூட ஒரு கொழும்பு வாழ் எங்களுடைய மலையக மக்கள், அதே போன்று வேறு மற்ற சிங்கள ஒரு கணிசமான தரப்பினர் கூட அவருக்காக வாக்களிக்கக்கூடிய நிலைமை இருக்குன்னா, ஆனால் இது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் அந்த தெரிவு மிக சரியானது என்பது என்னுடைய நிலைப்பாடு. ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொள்வாரா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய புறநிலை இருக்கா என்றால் இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு நிலைப்பாடு. நன்றி ராமேந்திரன். என்னை பொறுத்த மட்டும் கடந்த 15 ஆண்டுகளை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஆரோக்கியமான ஒரு முயற்சி என்று சொன்னால் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக எடுக்கின்ற முயற்சி, பார்வையாளர்களாக மட்டும் இருந்து விடாமல் அங்கே ஈடுபட வேண்டும் என்று ஈடுபடுகிறார்கள். பாருங்கள், இவ்வளவு விழிப்புணர்வை கொண்டு வருகிறார்கள், சிந்திக்கிறார்கள், உப குழுக்களை உருவாக்குகிறார்கள், பேசுகிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள் என்றால் இது ஒரு ஆரோக்கியமான விடயம். இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் தமிழர் தரப்பு. வெறுமெனவே இருந்துவிட்டு தலைப்புச் செய்திகளுக்காக உசுப்பல் அரசியலை செய்து கொண்டிருப்பது எந்த ஒரு பிரயோசனம் இல்லை. நீங்கள் கூறியது போல் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை, ஆனால் இங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்களே, அதையே ஒரு பெரிய ஒரு மாற்றமாக நான் பார்க்கிறேன். இதிலிருந்து மெதுமெதுவாக அடுத்தடுத்த கட்டங்களை உருவாக்கலாம் இவர்கள் முடிந்தால். இவர்களால் குறிப்பாக இப்பொழுது குடிசார் அமைப்புகள் இதில் இணைந்திருப்பதால் அவர்களினூடாக இதை சரியான வழியில் எடுத்துச் செல்வார்களாக இருந்தால் முன்னேற்ற பாதையை கண்டுபிடிக்கலாம் என்று நீங்கள் கூறுகின்ற விடயங்களை வைத்துக்கொண்டு விருப்பத்தை வெளிப்படுத்துகிறேன். அப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். நீங்கள் குறிப்பிட்டதுதான் உண்மை என்றால் உண்மையிலே நாங்கள் ஆரம்பத்திலே இந்த விடயங்களை நாங்கள் எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இல்லை. அந்த தமிழ் மக்களுடைய ஒரு எதிர்காலம், தமிழ் மக்களுடைய தலைமை தாங்குதல் என்பது நிச்சயமாக ஒரு சீரிய முறையிலே, ஒரு நேரிய முறையில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதனுடைய குறைபாடுகளை மக்கள் மத்தியிலே எடுத்து எம்பினோம். எங்களுடைய ISI உயிரோடை தமிழ் வானொலியினூடாக நாங்கள் வெளிப்படுத்துகின்ற கருத்தியல்கள் நிச்சயமாக செல்ல வேண்டிய தரப்புகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. உண்மையிலே ஒரு உயர் தரப்புகளுக்கும் சம்பந்தப்பட்ட அரசியல் குடிசார் அமைப்புகளுக்கும், இதில் இப்போ நாங்கள் யாரை நோக்கி சொல்கின்றோமோ அவர்களுக்கு ஏதோ ஒரு வழிமுறையிலே இந்த தகவல்கள் போய் சேருகின்றன. அதனுடைய பிரதிபலிப்புகளை இங்கே எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களிலே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அப்படியான தீர்மானங்களை, அப்படியான விடயங்களை செம்மைப்படுத்துவதற்கு எங்களுடைய இந்த கருத்து பகிர்வுகளும் ஒரு வழி சமைக்கக்கூடியதாக இருக்கின்ற வகையில் தான் நாங்கள் இந்த விடயங்கள், அதை அதுதான் எங்களுக்குரிய ஒரு ஆரோக்கியமான நிலைமை. அந்த அதை நோக்கித்தான் நாங்கள் இந்த விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையில் தான் இந்த விடயம் இப்போது அந்த முடிவுக்கு வந்து விட்டார்கள். இனிமேல் நாங்கள் அந்த விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பது ஒரு பொருத்தமற்ற விடயம். இனிமேல் தமிழ் பொது வேட்பாளர் தேவை, அந்த தமிழ் பொது வேட்பாளர் எப்படி அடுத்த கட்டம் நகர்த்த வேண்டும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாங்கள் வலுப்படுத்தி கொண்டு போவதுதான் காலத்தினுடைய தேவை. அந்த வகையில் அவர்களுடைய ஒரு அமைப்புகள், அதாவது அந்த கட்ட உபகுழுக்களை அமைப்பது, அந்த உபகுழுக்களின் ஊடாக இந்த விடயங்களை கொண்டு செல்வது, அதை பல ஒரு ஆலோசனைகளுக்கு மத்தியிலே அதை ஒரு நல்லது நன்மை தீமைகளை ஆராய்ந்து ஒரு புலமை சார்ந்த நிலையிலே அந்த விடயங்களை அலசி ஆராய்ந்த பாங்கில உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இது தமிழ் மக்களுடைய கடந்த கால 15 ஆண்டுகள் அரசியலிலே இது ஒரு அத்திபூத்தாற் போல் இது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு 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 உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு காலம், கால சூழ்நிலையாக இருக்குது. ஆகவே இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை இப்போது அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து உருவாகி இருக்கின்ற இந்த ஒரு பொது கட்டமைப்பு, இது தொடர்ச்சியாகவே இதை ஒரு ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான வழியிலே ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியலை நெறிப்படுத்தக்கூடிய தரப்பாக இது இருக்குமாக இருந்தால் உண்மையிலே எங்களுடைய இதுவரை காலம் எங்களுக்கான அந்த வரலாற்று இருட்டிலே இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடிவள்ளியாக இருக்கும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக கூற முடியும். செயலூக்கமுள்ள வகையில் செயல்படுகிறார்கள், ப்ரோஆக்டிவாக வேலை செய்கிறார்கள் என்பதைத்தான் நீங்கள் கூறுகின்ற விதத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலிருந்து மேலே எழுந்து வர வேண்டும், ஒரு வழியை காட்ட வேண்டும், பாதையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்களும் உற்சாக வார்த்தையை கூறிக்கொண்டு எல்லோரையும் வாழ்த்துவோம். அதில் எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை நாங்கள் பிறகு பார்க்கலாம். இது தொடர்பாக இது எங்கேயோ ஒரு இடத்தில் ஆரம்பிக்க வேண்டும், இங்கே ஆரம்பித்திருக்கிறார்கள், அதை நாங்கள் வாழ்த்திக்கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம்.